யாரு? நமச்சிவாயம்மா? ஆமாங்க. என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்குது? கலாட்டா ஒண்ணு இல்லைங்க, உங்க மகனுக்கு திவான் பகதூர் பட்டம் கிடைச்சிருக்கு, அதுக்கு டீ பார்ட்டி நடக்குது. இவன் லட்சணத்துக்கு திவான் பகதூர் பட்டம் வேறையா? என்ன காட்டுப்படுமாறு நம்ம கருணாகரம் பிள்ளைய நல்லா கவனிங்க. ஏ சுப்பையா, இங்க பாருறா, வரமாறா. ஏ தர்மலிங்கம், உனக்கு திவான் பகதூர் பட்டம் உதவும் போதும், என் வயிற்றுக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்க. ஒரு ஆபத்தும் வராது, நீங்க சாப்பிடுங்க. திருப்தியா சாப்பிடுறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளவன் கலியுக கர்ணனப்பா. அவருக்கு என்னப்பா அதிர்ஷ்டசாலி, புகையில வியாபாரத்துல பணத்தை லட்ச லட்சமா குவிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் மகன் இங்கிலாந்துல இருந்து டாக்டர் பட்டத்தோட வர்றாரு. வரதட்சணை வகையில 10 லட்சம் தட்டிட மாட்டாரு. எனக்கு எதுக்குங்க வரதட்சணை, எனக்கு இருக்கிறதே போதும். அப்படின்னு ஏழை பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா? நம்ம கருணாகரன் பேத்தி தானே, ஒரே பொண்ணு, அப்புறம் ஆட்சி எல்லாம் உங்களுக்கு தானே. ஆமா ஆமா, நம்ம பெண் இல்லைனாலும் அவர் பையனுக்கு வேற பெரிய பெரிய சம்மந்தம் எல்லாம் கிடைக்காமலா போவோம். அப்ப நான் வச்சு வரவில்லைங்க. போடுறீங்க நல்லா முழுங்குங்க ஐயா, எல்லாம் உங்க சொத்து தான், வந்த வரையிலும் வரவுல வைங்க, வராத செலவுல எழுதுங்க. கரண கொடுத்துட்டு ரொம்ப பல தூக்கம் இல்லாம ஏக்கத்துல இருக்கும். அப்ப கோரம்பல்வா சாப்பிடுங்க, குஷியா தூங்கலாம். நிறுத்தியா, தர்மலிங்க பிள்ளைய வர சொல்லுன்னா என்ன பண்ணீங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு திவான் பகதூர் பட்டம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே பார்த்து போலான்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பார்த்தாச்சுங்கல்ல, போயிட்டு வாங்க. மறுபடியும் எப்ப வர்றதுங்க? தந்து கொடுங்க. பாக்கியம் பாக்கியா விட்டு அடிக்க சொல்லணும். என் வீடு நானே வந்தேன், என் கண்ணு கட்டுறதுனால தாண்டா நீ இப்படி எல்லாம் ஆடுற. அந்த தியாகம் வரட்டும், உனக்கு சரியான புத்தி கற்பிக்கிறேன். ஏண்டா இப்படி கடன் வாங்கி கல்யாணம் சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும்னு பார்ப்போம். போதும் போது, உங்க சம்பாதத்தை எடுத்து நான் ஒண்ணு செலவு பண்ணல, நீங்க போங்க. நான் சம்பாதிக்காம நீ சம்பாதிச்சு விட்டியா? இப்பவே என் பங்கு என் பேரம் பங்கு எல்லாம் ஒதுக்கி வச்சு விட்டு உங்க இஷ்டம் போல எக்கடி கட்டுப்போம். சரி சரி, அவன் வரட்டும், அப்புறம் பாத்துக்கோ. முதல்ல நீங்க போங்க. மருமையில கூட்டிக்கிட்டு வரப்படாது, வீட்டையே விளங்காம செய்து விட்டியடா. அவ எங்க இருக்கா? அவ எப்பவே செத்து போயிட்டா? நியாயம்டா, பொய் சொல்லாத, அவளை கூட்டிக்கிட்டு வரா. அம்மா யாரு எப்ப வர்றான்? அவன் ஜீவிக்கு போய் 10 வருஷம் ஆச்சு, அவன் மாதிரி கெட்டு போகலையே. அவன் ஒண்ணும் கெட்டு போகல, அவன் நல்லா தான் இருக்க. நான் பொறுத்து வர்றான், முதல்ல கூட போக. என்னுடைய கடங்காரவங்க தான். வெத்தலவா கடை, பீடா கடை, மளிகை கடை, 10 ரூபா கடை. ஏன் எல்லாத்துக்கும் கொடுத்து தொலைக்கிறதானே? போங்கப்பா, நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். போங்கய்யா, போங்கய்யா, போங்க. தரேன்னு சொன்னா போவீங்களா? என்ன நமசிவாயம், நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா பலபலே? நானா வாங்கலீங்க, அவங்களா கொண்டுட்டு வந்து தராங்க. கடன் கேட்டா கிடைச்சிருதா என்ன? நம்ம அந்தஸ்தை பார்த்து அவங்களே கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலயும் உங்க சமஸ்தானத்துல நான் குமஸ்தாவா இருக்கிறேன்னு ஒன்னு வாங்கிக்க வாங்கிக்கன்னு வலிய வந்து விடுறாங்க. வேணாம்னா வருத்தப்படுவாங்களேன்னு ஒரு பேரேடு போட்டு வச்சேன். அப்புறம் பாருங்களேன், எங்க அக்கா அதுல, அத்தான் அதுல, சுப்பையா அதுல, பயில்வான், நாடக கோஷ்டி வந்தவங்க, போனவங்க, நின்னவங்க, நெடுஞ்சவங்க எல்லாம் அதுல. நீ கடன் வாங்குறத கத்துக்குட்டி போல் இருக்கு, அதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்றேன் கேளு.
கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்க கூடாது. ஏன்னா ஒருத்தன் கேட்டா போதும், அத்தனை பேரும் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க. பாரு, உனக்கு 1000 ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு, 10 பேருக்கிட்ட 100 ரூபாவா வாங்க. கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க. நீங்க மட்டும் இப்ப 1000க்கு அனுக்கிரகம் பண்ணீங்க, இந்த முதல்ல தொல்லை கொடுக்கற பையில எல்லாம் தொலைச்சு போடுவேன். தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன, அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன், கூட 500 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல. இப்ப பாரு, எனக்கு சில்லற கடனுக்காக 2 லட்சம் ரூபாய் தேவை, எங்கேயாவது பாரு. எங்க பாக்குறதுங்க, இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை. அட, மதிப்பு இருந்தா நீ எதுக்கு, அவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பாருப்பா, இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது ஆட்களா பிடிக்கணும். அது சரி, அது சரி. வட்டி, அட வட்டி கிடைக்கிறப்பா, கொடுக்கும்போது பாத்துக்கலாம், நமக்கு அசல் முக்கியம். ஆமாமா, இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஆமா. அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பழனி பட்சத்தியாரு, உங்களுக்கு தெரியாது? தெரியாமல் என்ன, அந்த ஆளுக்கு அர்ஜென்டா 20,000 ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு மென்னிய புடிக்கிறான் மனுஷன். நான் செக்கு தர்றேன்னு சொன்னேன், அந்த ஆள் இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆகையினால கேஷ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாகிரகம் பண்ற மனுஷன். அது இருக்கட்டும் தரமில்லைங்க, நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர? அதில் தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமோ, வியாபாரத்தில் ஞானம் முக்கியமுங்க. இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம 20,000 கொடுத்தா, நாளைக்கு நம்ம தேவைக்கு 50,000 கொடுப்பா, என்னங்கிறீங்க? அவ்வளவு பெரிய அனுபவத்தோடு நீ சொல்லும் போது நான் என்னதான் சொல்ல போறேன். இதை வந்துட்டேன் பிள்ளவாள், உங்க பையனை சீக்கிரம் வரவழைச்சுடுங்க, இவர் நிமிஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு, பையன் இங்க இருந்தா சந்தர்ப்பம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடலாம். பையன் திங்கக்கிழமை அன்னைக்கு வர்றான் சொக்கலிங்கோ, எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சளாவை முடிச்சு போய் உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த முதல்ல இது வச்சுக்கோ. இந்த பிள்ளவாளுடைய பையன் கூட இன்னும் 4 நாள்ல வந்துடுறாரு. ஆமாங்க, அதுக்குள்ள முகூர்த்தத்தை வச்சாச்சுன்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம். ஆட்டா ஆட்டா, எதுக்கு அவன் வரட்டும் பாத்துக்கலாம். நீங்க ஒண்ணும் பணிஞ்சு போவாதீங்க, அதான் நடந்துக்கிற முறையெல்லாம் சொல்லிட்டு. சரி, நான் நாடக கம்பெனில இருக்கிறேன், உங்க விவகாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. என்ன புதுசு, அவர் அழைக்கிறத நீ கலைக்கிறத சகஜமா போயிடுச்சு. போயிட்டு இப்ப வந்து ஐயா, யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? பேர் சோனாச்சலம், ஊர் விருத்தாச்சலம். அப்பா பேர் அருணாச்சலமா? இல்ல, பொண்ணுக்கு மாப்பிள்ள நீங்க தானே? ஆமா மாமா, நானே தான். ஐயோ பாவம், ஜாதகம் பாத்துட்டீங்களா? இந்த வீட்டுல காலை வச்சாலும் அப்புறம் ஓலை கிழிஞ்சாப்புல தானே. என்ன பாரு, ஆரம்பத்துல அவசரம் புடிச்ச மாதிரி, இன்னும் பொண்ணு முகத்தை பாக்கல, முகூர்த்தம் வைக்கல, முடிவு பண்ணல. முடிவு என்ன இருக்குது? அன்னைக்கு அந்த கண்ணா அப்புறம் சார் என்ன ஆனாரு? என்ன ஆனா? இங்க சடாரு முகூர்த்தம் வச்சார், அங்க பட்டாரு ஆட்கள். அப்ப நீ சொல்றது 2வது மாப்பிளையவா? இல்ல, 2வது மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வரும்போதே அவுட்டு, 3வது ஆள் வந்ததும் பட்டு, நான் சொல்றது 4வது ஆள். அப்படி கணக்கு பார்க்க போனா இவர் எத்தனாவது மாப்பிள்ள? அப்படி இப்படின்னு 5 காலி, இவர் 6வது.
ஆனா என்னப்பா அது என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கறீங்க? பயங்கரமா இருக்கு சொல்லுங்க. இந்த கண்டாவி எங்க வாயால சொல்லுவானே, ஊர்ல கேட்டாலே சொல்லுவாங்களே. ஊர்ல எப்படிங்க கேக்குறது? நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? உள்ளத்தை ஒழிக்காம சொல்லுங்க. இதுல ஒழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி ஏடு சம்பந்த தவறும்னு. தவறும்னு என்னங்க? அதான் இங்க வரவெல்லாம் குளோத்துன்னு சொல்றீங்களே. அதுக்கு அர்த்தமே அதுதானுங்களே. வந்தவங்க எல்லாம் செத்தா தானே வெச்ச மூர்த்தம் நிக்கும். அப்புறம் தப்பிச்சேன். நமஸ்காரங்க. மாப்பிள மாப்பிள எங்க போறீங்க? ஜாதகம் பாதகம் மறந்தாலும் பொண்ணு தங்க கட்டி மாதிரி என்ன? ஐயோ எனக்கு என்னங்க சாகனம்னு தலை எழுத்தா? நீங்க பொண்ணு மாப்பிள மாப்பிள நீங்க என்ன வேண்டாம் பொண்ணு பாரு.